வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. அரசியலில் ஐடியலிசம் எனப்படும் இலட்சியவாதம், அதேபோல ரியல் பொலிட்டிக் எனப்படும் யதார்த்தவாதம் ஆகியன இருப்பது போலவே சந்தர்ப்பவாதம் என்ற ஒரு அரசியல் தடமும் உள்ளது. ஐடியலிசம் எனப்படும் இலட்சியவாத அரசியலானது அதன் இறுதி இலக்கு மற்றும் எதிர்கால அடைவுகள் குறித்து பேசிக்கொள்ளும். யதார்த்தவாத அரசியலோ தற்காலத்தில் மேற்கொள்ளப்படும் பயணம் குறித்து பேசிக்கொள்ளக்கூடும். ஆனால் ஐடியலிசம் எனப்படும் கொள்கைகளின் அரிதார்த்தையும் ரியல் பொலிட்டிக் எனப்படும் யதார்த்தவாத மினுமினுப்பையும் போர்த்தி கொண்டு மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பவாத அரசியல்தான் மிக மோசமான ஒரு அரசியல். இவ்வாறான சந்தர்ப்பவாதங்கள் ஊடாக பல அரசியல் தலைகள் தமிழர் பரப்பிலும் தோன்றியிருந்தன. அந்த வகையில் ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கிழக்கு பிரமுகராகவும் மகிந்த ஆதரவாளராகவும் இருந்தபோது தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்தால் ஒரு மலசல கூடத்தை கட்ட முடியாது என ஒரு காலத்தில் பரப்புரையில் சொன்ன சாணக்கியன், இன்று தமிழ்த் தேசியவாத ரியல் பொலிட்டிக் பாணியில் அரசியல் செய்வது சந்தர்ப்பவாதத்துக்கும் ஒரு உதாரணமாக கூடும். அதேபோல கடந்த அரச தலைவர் தேர்தல் காலத்தின் போது தென்னிலங்கை வாக்காளர்கள் போல வடக்கு வாக்காளர்கள் தனக்கு வாக்களிக்காமல் விட்டால் தென்னிலங்கை மக்கள் வடக்கு மக்களை எதிரிகளாக நோக்கிக் கொள்ள மாட்டார்களா என கோட்டபாய ராஜபக்ஷ பாணியில் ஏகேடி ஆகிய அனுரகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணத்தில் வைத்து ஒரு எச்சரிக்கையை வழங்கிய போது, சீச்சி, அனுரகுமார திசாநாயக்கா ஒன்றும் இனவாத ரீதியில் அந்த கருத்தை சொல்லவில்லை என பொழிப்புரியை வழங்கி வக்காலத்து வாங்கிய சுமந்திரன் தான் இப்போது 2019 3% வாக்குகளை பெற்ற ஏகேடியார் இந்த முறை 42% வாக்குகளை சிங்கள மக்கள் மத்தியில் எடுத்தமைக்கு காரணம் கோட்டாபாயவின் இனவாத வாக்குகள் அவருக்கு விழுந்தது என்பதாக சொன்னார். தமிழரசு கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விழாவில் இந்த கருத்தை செப்பிய சுமந்திரன், அனுரகுமார திசாநாயக்காவும் ஒரு இனவாதியாக மாறுவார் என சந்தர்ப்பவாத அரசியலுக்காக கிவிழி சொல்லிய அதே வேளை, எதிர்காலத்தில் ஏகேடிஆர் அரசாங்கம் தமது அமைச்சரவைக்கு அழைத்தால் அதனையும் பரிசீலிக்கலாம் எனவும் இன்னொரு செய்தி சொல்கிறார். அதாவது, வாக்குகளுக்காக இலட்சியவாத அரிதாரம் மற்றும் யதார்த்தவாத அரிதாரங்களை பூசிக்கொண்டே சுமந்திர சந்தர்ப்பவாத அரசியல் மேற்கொள்ளப்படுவது வெளிப்படையாகவே தெரிகிறது. தமிழ் அரசியல் தலைகளின் இவ்வாறான சந்தர்ப்பவாத அரசியலை தெரிந்து வைத்திருப்பதால் தானோ என்னவோ தென்னிலங்கையின் இன்னொரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதியான உதய கம்மன்பில தமிழரசு கட்சி குறித்து ஒரு கொளுத்தி போடலை செய்கிறார். உதய கம்மன்பிலவின் கருத்தின் அடிப்படையில் சுமந்திர தரப்புக்கும் ஏகேடிஆர் தரப்புக்கும் பொது தேர்தலுக்கு பிந்திய புரிந்துணர்வு டீல் ஒன்று எட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உதய கம்மன்பில போன்ற தெற்கு வகையறாக்கள் இவ்வாறு கொளுத்தி போட தமிழர்களின் வாக்குகளுக்காக அரிதார கொளுத்தி போடல்கள் தமிழரசியல்வாதிகளாலும் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் இவ்வாறு தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பவாத தில்லாளங்களிகளுக்கு கிட்டிய அறுவடை மிக மோசமானது என்பது வெளிப்படையானது. ஒரு காலத்தில் தமிழர்களின் தனித்துவ கட்சியாக இருந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இந்த சந்தர்ப்பவாத தில்லாளங்கடிகளுக்குள் சிக்கியதால் தான் கடந்த 2022 இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் தமிழ் மக்களின் ஆதரவு நிலையை அது கணிசமாக இழந்திருந்தது. 2020 முன்னர் தேசிய பட்டியல் உட்பட 16 ஆசனங்களை வடக்கு கிழக்கில் வென்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அதன் பின்னரான தேர்தலில் தேசிய பட்டியல் உட்பட 10 ஆசனங்களை மட்டுமே கைப்பற்றியமை நீங்கள் ஏற்கனவே அறிந்த பதிவு. வாக்களிப்பு ரீதியாகவும் 2015 பொது தேர்தல் களத்தில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 2,07,577 வாக்குகளையும், பென்னி தேர்தல் மாவட்டத்தில் 81,886 வாக்குகளையும் பெற்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கடந்த முறை யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 1,12,967 வாக்குகளையும், அதேபோல வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 69,916 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. அதாவது 2015 தேர்தல் களத்துக்கும் 2020 தேர்தல் களத்துக்கும் இடையே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இழந்த வாக்குகள் மற்றும் ஆசனங்களை இந்த பட்டியலூடாக நீங்கள் தோராயமாக அறிந்து கொள்ளலாம். ஒரு காலத்தில் மைத்திரி ரணில் ஜெகப்பாலனி எனப்படும் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு சாமரம் வீசிய இரா சம்பந்தனும் சுமந்திரனும் அன்றைய நாட்களில் அந்த அரசாங்கத்தின் ஒரு மறைமுக பங்காளியாக செயற்பட்டு இறுதி வரை அந்த அரசாங்கத்தை காப்பாற்றி பொங்கலுக்குள் தீபாவளிக்குள் தமிழருக்கு அரசியல் தீர்வு என பூச்சிற்றிய நிலையில் இவ்வாறான தில்லாளங்கடிகளுக்குரிய தீர்ப்பு 2020 வழங்கப்பட்டது. இப்போது இரா சம்பந்தன் இந்த அரசியல் களத்தில் இல்லை, அவர் காலம் ஆகிவிட்டார். எனினும் விட்டகுறை தோட்டகுறையாக சுமந்திர வித்தைகள் தீவிரமாக தொடர்கின்றன. இந்த வித்தைகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பையும் சிதைத்து
இப்போது தமிழரசையும் சிதைத்துவிட்ட நிலையில் அடுத்த வாரத்தின் வியாழக்கிழமை இடம்பெறும் பொது தேர்தலிலும் இவ்வாறான தில்லாலங்கடி நகர்வுகளுக்குரிய மக்கள் தீர்ப்பு வரவும் கூடும். வடக்கின் நிலை இவ்வாறு இருக்க, தெற்கின் அரசியல் களத்திலிருந்து கடந்த அரசு தலைவர் தேர்தல் தோல்விக்கு பின்னர் ஒதுங்கிக் கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே அந்த ஒதுங்கு நிலைக்கு மாறாக தனது ஆதிக்கத்தை மீண்டும் இலங்கை அரசியலில் செய்ய தலைப்படுவது தெரிகிறது. எதிர்வரும் பொது தேர்தல் ஊடாக, தேசிய பட்டியல் ஊடாக கூட தான் நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசிக்க போவதில் என ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே குறிப்பிட்டாலும், போகிற போக்கை பார்த்தால் அவரது கேஸ் சிலிண்டர் அணி, அதாவது எரிவாயு உருளை அணிக்கு கிட்டக்கூடிய தேசிய பட்டியல் ஆசனங்கள் ஊடாக ரணில் மீண்டும் ஸ்ரீஜயவர்தனபுர அரங்குக்கு திரும்பி கொண்டாலும் அதில் ஆச்சரியங்களேதுமில்லை. அவ்வாறான சில கதைகள் ஏற்கனவே கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் நிலவத்தான் செய்கின்றது. ஏகேடிஆரின் பிரதமர் ஹரணி அமரசூரியா ரணில் விக்ரமசிங்கே 17 தடவைகள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி என அவரை வறுத்தெடுக்க தலைப்பட்டாலும், கித்துள் காட்டு சலசலப்புக்கு அஞ்சாத நரியாக ரணிலின் வியூகம் இருப்பது போல தெரிகிறது. எதிர்வரும் தேர்தல் களத்தில் ஏகேடிஆரின் திசைகாட்டி தரப்பு மக்கள் இதுவரை பெரிதும் அறிந்திராத வேட்பாளர்களை தமது தரப்பில் களமிறக்கிய நிலையில், இவ்வாறான வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அவர்களால் உருவாகக்கூடிய அரசாங்கம் குறித்து ரணில் புதிய பீதியை கிளப்பியுள்ளார். அந்த வகையில் எதிர்வரும் பொது தேர்தலில் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய தவறினால், அண்மையில் மலையகத்தில் இடம்பெற்ற மோசமான ஒரு பேருந்து விபத்து போல நாடும் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க நேரிடும் என்ற வகையில் ரணிலின் புதிய எச்சரிக்கை வந்துள்ளது. ஆனால் ரணிலின் இந்த கருத்துக்கு உடனடியாக எதிர்வினையாற்றியுள்ள ஏகேடிஆர் தரப்பு, அனுபவம் வாய்ந்த முகங்கள் என்ற அடையாளத்தில் கடந்த 76 வருடங்களாக இலங்கையை இந்த அரசியல்வாதிகள் ஆட்சியை போட்டது காணும் என தாக்குதலை செய்ததுடன், எதிர்வரும் 14 புதிய முகங்களுடன் புதிய அரசாங்கம் ஒன்று அமையவே சிங்கள மகாஜனதா வாக்காளர்கள் வாக்களித்துக் கொள்வார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறாக ரணிலும் ஏகேடிஆர் தரப்பும் மாறி மாறி கருத்தியல் தாக்குதல்களை தொடுத்துக் கொள்ள, ஏகேடி தரப்பை இன்னொரு முனையில் தாக்கிக் கொள்ளும் சஜித் பிரேமதாசா சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முறைமை மாற்றம் என மேடைக்கு மேடை நாட்டு மக்களுக்கு பெரும் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திய ஏகேடிஆரால் பழைய சிஸ்டத்தை மட்டும் மாற்ற முடியவில்லை என குறிப்பிடுகிறார். ஆட்சிக்கு வந்ததும் மின்சார கட்டணத்தை குறைப்போம், எரிபொருள் விலையை குறைப்போம், அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்போம், கடவுச்சீட்டு வரிசையை ஒழிப்போம், வரியை குறைப்போம் என ஏகேடிஆர் தரப்பு வார்த்தை ஜாலங்களை சொல்லிக்கொண்டாலும், அவை எவையுமே இதுவரை நடக்கவில்லை எனவும், மாறாக தற்போது நாட்டில் தேங்காய்களுக்கு கூட வரிசைகள் உருவாகிவிட்டதாகவும் சஜித் பிரேமதாசா போட்டு தாக்கினார். தன்னை உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக காட்டிய அனுரகுமாரா திசாநாயக்காவும் தற்போது ஐஎம்எஃப் ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தின் முன்னால் மண்டியிட்டு அதன் தாளத்துக்கேற்ப ஆடத் தொடங்கியுள்ளதாகவும் சஜித் குற்றம் சாட்டிக் கொண்டார். ஆனால் சஜித் பிரேமதாசா இவ்வாறாக தமது தரப்பின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும், புதிய அரசாங்கம் ஒன்று அமையட்டும், அதன் பின்னர் பாருங்கள் எமது ஆட்டத்தை என்ற வகையில் அனுரகுமார திசாநாயக்கா தரப்பும் சில அறிகுறிகளை காட்டுகின்றது. அந்த வகையில் இப்போது மலையக தோட்ட தொழிலாளர்களின் வாக்குகளை கவரும் வகையில் எதிர்வரும் பொது தேர்தல் ஊடாக அமையும் புதிய அரசாங்கத்தின் ஊடாக தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனம் அதிகரிக்கப்படும் என்ற வலயத்தை அனுரகுமார திசாநாயக்கா நேற்று நுவரேலியாவில் இருந்தார். தோட்ட தொழிலாளர்களின் வாக்கு வங்கியை சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி மேற்பார்த்த தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தமக்கிடையில் பங்கு போட்டு வைத்துள்ள நிலையில், அந்த வாக்கு வங்கியை தமக்கு திருப்பிக் கொள்ளும் புதிய வியூகங்களுடன் நேற்று அனுரகுமார திசாநாயக்கா இந்த வளையத்தை நுவரேலியாவில் இருந்தார். அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இதுவரை மலையகத்தில் கொண்டிருந்த வாக்கு வங்கி சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி அதில் ஒரு முறைமை மாற்றத்தை உருவாக்க ஏகேடிஆரின் மாலிமாவ திசைகாட்டி தரப்பு முயலும் நிலையில், மக்களுக்கு உறுதிகளை வழங்கியது போல முறைமை மாற்றத்துக்குரிய சிஸ்டம் சேஞ்ச் வராமல் விட்டாலும், மலையக தமிழர்களின் வாக்கு வங்கியில் ஏகேடி தரப்பு ஒரு சிஸ்டம் சேஞ்சை உருவாக்கி விடுமோ என்ற ஒரு கிளேசம் மலையக தமிழர்களின் வாக்கு வங்கியை வைத்துள்ள தமிழ் அரசியல்வாதிகளின் முகங்களில் மெல்ல படரத்தான் செய்கிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், கனடாவில் டொரண்டோ பிராம்டன் நகரில் நேற்று காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்து கோவில் வளாகத்தில் நடத்திய வன்முறைகளால் ஈழத் தமிழர்கள் நடத்தும் ஆலயங்களும் தமது ஆலய வளாகங்களின் மீதான கண்காணிப்பை அதிகரித்துள்ளன. இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் பெரும் ராஜதந்திர முருகல் நிலவும் பின்னணியில் குறித்த இந்து கோவிலுக்கு கனடாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் நேற்று சென்றபோது இந்த வன்முறைகள் இடம்பெற்றன. இந்த வன்முறைகள் தற்போது கனடாவில் உள்ள சீக்கிய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளால் கடுமையாக கண்டனம் செய்யப்பட்டுள்ளது.
சமூக ஊடகங்களில் பகிரங்கப்பட்ட காட்சிகளை நோக்கும் போது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் உட்பட்ட பலர் இந்து சபா மந்திர் கோவிலின் வளாகத்தில் வன்முறைகள் செய்வது தெரிகிறது. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட குழுவான நீதிக்கான சீக்கிய அமைப்பு இந்திய தூதரக அதிகாரிகள் குறித்த ஆலயத்திற்கு செல்வதை எதிர்த்து ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு போராட்டங்களில் இந்த வன்முறைகள் நடந்தன. இந்த வன்முறைகளை கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் செய்துள்ளனர். ஒவ்வொரு கனேடியருக்கும் தமது மத நம்பிக்கையை சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் கடைபிடிக்க கனடாவில் உரிமை உண்டென தெரிவித்த ட்ரூடோ குறித்த ஆலயத்தில் இந்து பக்தர்கள் குறிவைக்கப்பட்ட சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்தார். பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுனும் இந்த வன்முறைகளை கண்டித்ததுடன் இவ்வாறான வன்முறைகளை செய்தவர்கள் சட்டத்தின் முழு விளைவுகளையும் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார். பிரம்டனில் சட்ட நடைமுறைக்கு பொறுப்பான பீல் பிராந்திய காவல்துறை தலைவரும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்டவருமான நிஷாந்த் துரையப்பா இவ்வாறான வன்முறைகளை கனேடிய காவல்துறை சகித்துக் கொள்ள போவதில்லை என குறிப்பிட்டதுடன் அந்த பகுதியில் காவல்துறை பிரசன்னத்தை அதிகரிக்கும்படியும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்பு நாளை இடம்பெறவுள்ள நிலையில் முன்னணி வேட்பாளர்களான டொனால்ட் ட்ரம்பும் அமலா ஹாரிஸும் இன்று தமது பரப்புரைகளின் முடிவுரைகளை வழங்க உள்ளனர். 75 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஏற்கனவே அமெரிக்க தேர்தலில் வாக்களித்துவிட்ட நிலையில் இந்த தேர்தலில் 2 வேட்பாளர்களுக்கும் இடையிலான போட்டி மிக மிக நெருக்கமாக உள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தனது பரப்புரையில் சட்டவிரோத குடியேறிகளின் விடயத்தை தொட்ட டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோத குடியேறிகள் அமெரிக்கர்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக குறிப்பிட்டதுடன் அவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு தனது எதிர்போட்டியாளரான கமலா ஹாரிஸ் ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் குற்றம் சாட்டினார். தான் ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்காவில் அதன் குடிமக்களை கொல்லும் எந்த ஒரு குடியேறிக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும் என குறிப்பிட்ட ட்ரம்ப் இன்னொரு துளி அமெரிக்க உதிரத்தை குடியேறிகள் சிந்துவதை தான் பொறுத்து கொள்ள போவதில்லை எனவும் சூளுரைத்தார். இதேபோல அமெரிக்க முஸ்லிம்கள் மற்றும் அரபு சமூக வாக்காளர்களை கவரும் வகையில் தனது பரப்புரையின் இறுதி கட்டத்தில் சில உறுதிமொழிகளை வழங்கிய கமலா ஹாரிஸ் தான் அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தனது சக்திக்கு உட்பட்ட அனைத்தையும் செய்ய போவதாகவும் உறுதியளித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கும் ஆதரவை எதிர்த்து கமலா ஹாரிஸின் பரப்புரைகளில் போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இவ்வாறான ஒரு உறுதிமொழியை கமலா ஹாரிஸ் வழங்கியிருந்தார். இதேபோல அமெரிக்க முஸ்லிம்கள் மற்றும் அரபு சமூக வாக்காளர்களை கவர்ந்து கொள்ளும் வகையில் டொனால்ட் ட்ரம்பும் அண்மைய நாட்களில் சில வாக்குறுதிகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இவை அமெரிக்க நிலவரங்கள். அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பாரிஸ் நகரின் 4 பகுதிகளில் ZAL அல்லது ஜோன் ஆ டிராபிக் லிமிட்டே எனப்படும் வரையறுக்கப்பட்ட போக்குவரத்து மண்டலம் நடைமுறைக்கு வந்துள்ளது. பாரிஸ் நகரின் சூழல் மாசுபாட்டை குறைப்பது மற்றும் நகர மையத்தில் வாகனங்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த நடைமுறை வந்துள்ளதாக பாரிஸ் மாநகர சபை தெரிவித்துள்ளது. இன்று முதல் பாரிஸின் மையத்தில் 5.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கும் இடங்களில் மோட்டார் பொருத்தப்பட்ட வாகனங்களின் பயணங்களுக்கு தடை விதிக்கப்படுகின்றது. இந்த கட்டுப்பாடு 1, 2, 3, மற்றும் 4 பிராந்தியங்களில் உள்ள இடங்களுக்கு பொருந்திக் கொள்ளும். எனினும் இந்த பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள், வணிகர்கள், பொது போக்குவரத்து வாகனங்கள், விநியோக வாகனங்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற வாடகை வண்டிகள் அதாவது டாக்ஸிகள் மற்றும் மின்சார வாகனங்கள் இந்த இடங்களால் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல அவசரகால சேவை வாகனங்கள் மற்றும் குறைந்த வலு உள்ள வாகனங்களுக்கும் விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஏனைய ஐரோப்பிய நகரங்களான மெட்ரிட், ரோம், மிலான் போன்ற நகரங்களில் இந்த வரையறுக்கப்பட்ட போக்குவரத்து மண்டல நடைமுறை உள்ள நிலையில் இன்று முதல் பாரிஸின் ஒரு பகுதியிலும் அது நடைமுறைக்கு வந்துள்ளது. அடுத்து ஸ்பெயினின் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் கடந்த வாரம் ஸ்பெயினில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் பலியான வலன்சியா பகுதிக்கு நேற்றி சென்ற ஸ்பெயின் மன்னர் பிலிப்பும் ராணி லெடிசியாவும் மக்களால் கடுமையான அவமானத்துக்குள்ளாக்கப்பட்டனர். பிரதமர் பெட்ரோ சான்சஸ் மற்றும் பிராந்திய ஆளுநர் கார்லோஸ் மசோன் ஆகியோருக்கு எதிரான சீற்றம் ஒரு கட்டத்தில் மன்னரையும் ராணியையும் தொட்டது. இவர்கள் அனைவரும் பாதிப்புக்கு உள்ளான இடங்களை பார்வையிட சென்றபோது அவர்கள் மீது மக்கள் முட்டைகளை வீசி சீற்றத்தை வெளிப்படுத்தினர், கொலைகாரர்கள் என்ற கொட்டொலிகளையும் எழுப்பினர். பிரதமர் மீதும் வலன்சியா பிராந்திய ஆளுநர் மீதுமே மக்களின் சீற்றம் அதிகமாக இருந்தது. பேரழிவு ஏற்பட்ட போது அரசாங்கம் முறையாக செயற்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தன்னை நோக்கியும் முட்டைகள் வீசப்பட்ட சம்பவங்களின் போது மன்னர் பிலிப் அமைதியாக இருந்தாலும் ராணி லெடிசியா ஆவேசப்பட்டிருந்தார். இந்த எதிர்ப்புக்கு பின்னர் ராணியும் மன்னரும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தனர். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.